இன்னைக்கு காரி மட்டும் அவர் எடுக்கலன்னா வீட்ல வேணாதா சின்ன தாயவள் தந்த ராசாவே வெள்ளை பூ மகள் எப்படி வரும் என்ன வெள்ளை பூ மகள் சின்ன ரோசாவே வர வர அந்த பாட்டு வரியே மறந்து போகுது எப்படி தான் ஜூப்பர் திங்கர்ல ஜெந்த பிரேஸ் வாங்க போறேனோ சொல்ல வாராரோ ஏ நல்லா சொல்லுவ போலதான் ஆடுறாரோ பச்சை வந்துருவும் மனசுக்குள்ள நல்ல வரி நல்ல வரி வெண்ணி பூ மகளி பத்து நல்லதனக இருந்த இப்ப ஏன் திடீர்னு வைக்க பாட்டு பாடுனே உணர்ச்சி அத்தத்துல கண்ணீர் வந்துட்டு யானுங்க இப்ப கறி எடுத்துட்டு வாங்குங்க கறி தின்னு எவ்வளவு நாள் ஆகுது போயிட்டு வாங்குங்க ஏட்டி

போ அந்த செலுப்புல பைசா இருக்கு எடுத்துட்டு போய் நீ எடு ஆமா இவர் போய் எடுத்து தந்துட்டு வேலைக்கு போறதுக்கு நேரம் ஆயிரும் நம்மளுக்கு ஒரு காரியம்னா இவளுக்கு நேரம் ஆயிரும் அது வீட்டுக்கு செய்யணும் மட்டும் ஓடி 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 அலைவாவோ என்னத்த சொல்லி எங்க புரிய வைக்கிறதுக்கு இந்த மரமண்டைக்கு என்னவா செஞ்சி தொலைட்டு நான் போய் கறி எடுத்து வந்து நான் ஒத்தே இருந்து தின்ன அவளத்தை தீக்கனா இல்லையான்னு பாருங்க எம்மா

பேசாம உள்ள போய் படுத்துக்கிட வேண்டியதா எல்லாம் மகேஷ் ஏன் இப்படி இருக்க ஒண்ணு இல்லடி ஊதா ஸ்கூலுக்கு போனாத அந்த வருஷம் முழுக்க லீவே இல்லாம நீ படிப்ப கீதாக்கா 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 குவாலி கறி உங்க வீட்ல இருந்த மணக்குவு அவ்வளவு தூரமா மணக்குவு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டால இல்ல வள்ளி நான் எங்க குவாலி எடுக்கிறதுக்கு டா இஞ்சி பூண்ட தட்டி போட்டு ஒரு ரசம் வச்ச வள்ளி அதுதான் மணக்குவு உனக்கு எக்கா நீ வச்ச ரசம் மணக்குமாக்கா நல்ல மனமா இருக்குவ நானும் கோழிகறின்னு நினச்சி அங்க இருந்தே யாரு வீடு யாரு வீடுன்னு ஓப்பம் பிடிச்சிக்கிட்டே வந்தேன் கடைசி உன் வீடு இல்லையா சரி பத்திராளிக்கா வீடாக இருக்குமான்னு பார்த்துட்டு வாரேன் நல்லா ஒரு மானம் வேறு பத்திரால உக்காப்பா என்னவோ காக்கணுன்னு ரெண்டு நாளாக நனக்கு ஒரு அன்னைக்கு எப்படியாவது காட்டிச்சு புடிச்சு வாங்கிரணும் கோழி எடுத்தா சூடு சூட்ட கிளப்பி பாத்ரூம் பேர்வோம் ஆட்டுகறி தான் கொல்ல கூட 500 ஆனால அழகா ஆட்டுகறி எடுத்துறலாம் பா யா பத்ரலிக்க யக்கா யா பாவி மக்க இவ கண்ணலியா முளிப்பேனா பத்ரலி அக்கா என்ன இவ்ளோ ஒன்னு கூடி வந்திருக்கலவோ இவளை எப்படி சமாளிச்சி வீட்டுக்கு அனுப்புதுக்கு யா கீதா எங்க வரியே ரெண்டு பேரும் உங்கள பார்க்க தான் வருவா வேற எங்க போறதுக்கு எங்க அவசர அவசரமா ஓடுதியோ அடியே மாமியாருக்கு ரெண்டு நாளா உடம்பு சரியில்லல انا ஆத்திர ஆத்திர வச்சிட்டு வச்சிட்டு வரவளா என்ன ஏதென்னு பாத்துட்டு வரேன் பின்ன மர்மோன்னா இருந்து என்னத்துக்கு அத ஒரு எட்டு பாத்தால பாத்துட்டு வரலாம் இருக்கேன் ஏக்கா மாமியார் எல்லாம் நீங்க நல்ல காலத்துலயே பார்க்க மாட்டேல அக்கா கடந்துக்கிட்டு ஏ அதுக்கு கலியாத நேரம் பார்க்காமலே இருக்க முடியாதுல்ல சரி நீங்க போங்கடா பாத்துட்டு வரேன் அக்கா நான் சும்மா தான் இருக்கேன் வாங்க நானும் கூட வாரேன் ஒத்துழைப்பு என்னையே விழுந்து கிழந்துடாது ஏக்கா கட்டையை வர இருக்கே இல்லை ஆளு ஏதோ பொந்துக்குள்ளே விழுந்துடக்கூடாது வாங்கக்க நானும் வார் ஏப்பா விமக்கா என் மாமியை பார்க்க வரேன்னு கேட்டால் வர மாட்டேல்லேன்னு நினைக்கிற வாழேன் ஏன் நான் மாறிக்கிட்டு வைக்கன்னு காயெல்லாம் வாங்கிட்டு வாரேன் வாங்க நாங்க எதுக்கு

எப்படி காய் 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 கனே இந்த அண்ணே தக்காளி பழம் விக்காம எனக்கு கனி இது என்ன பாட்டுக்கா இப்படி பாடிக்கிட்டு இருந்தா எப்படி வியாபாரம் நடக்கும் என்ன பாவக்காருக்கா வெண்டைக்கா

இவர்ட்ட காயெல்லாம் எனக்கு எடுபடுற மாதிரி தெரியல பத்துக்கோ நீங்க ரெண்டு பேரும் வேணா இங்கே வாங்குங்க நான் அந்த முக்கல ஒரு கடை இருந்தா பார்க்கல அங்க போய் பார்த்துட்டு வரேன் நல்ல அல்லாத கடையில் நாங்க என்னத்துக்குக்கா கா வாங்கணும் உங்க கூடயே வாறோம் இந்த கீத இப்ப என்ன என்ன புடிச்சு தொங்கிக்கிட்டு வரா இவ பெரிய ஓத்தரமால்ல இருக்க ரசத்துக்கு போடணும் பெருங்காயோ பாரில இருந்து வந்திருக்கு இந்த வெங்காயோ காய் கனி காய் கனி ஐயோ பாவம் தொக்கு போட்ட மாங்காய் ஊருகா மாதிரி இருந்துகிட்டு ஐயய்யோ மனசுக்கே வேதனையா இருக்கு அண்ணாச்சே பாட்டுல கொடுக்க கவனத்துல ஆளை பிடிக்கிறதுல குடுங்க சும்மா பாடிட்டு இருந்துருன்னா எப்படி ஆள் வந்து வாங்குவோம் ஒண்ணு எடுபட்டால இல்லையே இல்லக்கா இந்த முட்டை கோசு வெள்ளையும் பச்சையும் அதனக்கா இருக்கும் இது மொத்தமுமே பச்சையா இருக்குதுக்கா அத நல்லதானே கேக்கலான கூப்பிட்டேன் ஆமகிடா பச்சையா இருந்தது பச்சை கை இல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது சரிக்கா அப்ப நான் பாக்க என்னே அரை கிலோ ஆட்டுக்கறி அரை கிலோ அரை கிலோ என்னையவாமா கூப்பிடுடா என்ன

இல்ல என்னாச்சு ஒரு அரை கிலோ கறியே போடுங்கன்னு சொல்லலாம்னு வந்து நீங்க அவசரப்பட்டு முந்தி இங்க வந்துட்டியா எக்கா என்ன கை இதெல்லாம் காயிரி கடை முன்னாடி நின்னுகிட்டு ஆட்டு கறியே போடுன்னா என்னன்னு கேட்டா எல்லா விளங்க வந்து நம்மள அடிக்க வர மாதிரி பேசாலவா இல்ல வள்ளி உங்களுக்கு சாப்பாடு வச்சு வந்து ரொம்ப நாள் ஆகுவுல அத ஏன் கையால கறி வச்சி தரலாம்னு நினைச்சே சப்ளைஸா வச்சி தரணும்னு நினைச்சேன் வள்ளி அதுக்கு முன்னாடி அந்த ஆளு வந்துட்டாரு நல்ல கூட்டம் இதெல்லாம்

மணக்கும் இவளுக்கு வாசில தின்னா எல்லாம் மணக்கும்